ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. இப்போது டிஎன் லெவன்த் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.2 தேர்ட் கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். பயிற்சி 2.2 கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், சால்வ் -3 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 5 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு -2 அண்ட் கிராஃப் த சொல்யூஷன் செட் இன் ஏ நம்பர் லைன். இந்த கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட் இருக்கு இல்லையா, இனிக்வாலிட்டி, இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது எக்ஸினோட வேல்யூ என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸுக்கு பதிலாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எக்ஸுக்கு பதிலாக என்னென்ன வேல்யூலாம் கொடுக்கலாம், எக்ஸோட வேல்யூ எதுலேருந்து இது வரைக்கும் எடுக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. கிடைக்கிற சொல்யூஷனை என் கூட்டில் வந்து குறிக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், முதல் கேஸு கொடுத்துருக்க அப்படியே எழுதிக்கோமா பாருங்கள். -3 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு -2 தானா, நமக்கு எக்ஸ் மட்டும் தான் லெஃப்ட் சைடு இருக்கணும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல இந்த 5 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும், -3 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு -2 -5 ஆயிருமா, இந்த ப்ளஸ் 5 அங்கே போகிறோம் -5 ஆயிரும். -2 -5 அப்படிங்கிறது -7. ஓகேவா, இப்போ இந்த -3 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஓகேவா, ஓகே. ஸோ -3 அந்த கொண்டு போகிறேன் சொல்கிறத விட ரெண்டு பக்கமும் ஒரு -3 டிவைட் பண்ணிடுமா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டிவைடட் பை 1 -3, ரெண்டு பக்கம் -3 டிவைட் பண்ணுறேன். அப்போ இந்த பக்கம் -3 டிவைட் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆயிரும். இந்த மைனஸ் டேமால் டிவைடோ மல்டிப்ளையோ பண்ணால் இனிக்வாலிட்டி மாறும், லெஸ் தானாக இருக்கிறது கிரேட்டர் தானாக மாறும் சரிங்களா. அதுக்காண்டி தான் மைனஸ் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு அந்த பக்கம் கொண்டு போகாமல் மைனஸால் டிவைட் பண்ணுறேன். மைனஸால் பண்ணுறப்ப லெஸ் தானாக இருக்கிறது கிரேட்டர் தானாக மாறும். ஒரு மைனஸ் நம்பர் ஒரு பக்கத்தில் அடுத்த பக்கம் நீங்கள் மல்டிப்ளேலையோ டிவைடிலையோ மாற்றுனீங்க, பெருக்கல்லையோ வகுத்தலையோ கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன ஆகணும், லெஸ் தானாக இருக்கிறது கிரேட்டர் தானாக மாறணும். ஈக்குவல்ட்டாக இருக்கிறப்ப நமக்கு இந்த பிரச்சனை வராது. இந்த லெஸ் தென் கிரேட்டர் தான் வரப்போ இந்த பிரச்சனை வரும். இப்போ இங்கே -3 டிவைட் பண்ண என்ன ஆகும்னா 7/3 ஆயிரும். ஓகே, 7/3 நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே, மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆராக இருந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் -6 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறப்ப இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -6 இருக்கலாம், ஆர் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 இருக்கலாம். நம்ம எத்தனை கண்டிஷனுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளத்திலே பார்த்துட்டோம், இதை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -7/3, -6 தானே, அப்போ -7/3 அல்லது ஆர் என்ன செய்யணும், எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7/3 இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு இந்த கேஸ் படி என்ன ஆகுனா, -7/3 இடது பக்கம், இடது பக்கம் அப்படின்னு சொன்னால் -∞ வரைக்கும் போகுமா, -∞ வரைக்கும் போகும் சரிங்களா. ஸோ இதை நான் ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு நம்பர் லைன் அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்பர் லைனில் இது வந்து -∞, இது வந்து +∞. இந்த இடத்துல நான் -7/3 எடுத்துக்கிறேன், இங்கே வந்து +7/3 எடுத்துக்கிறேன். என்னுடைய கேஸ் படி -7/3 லெஃப்ட்டில் இன்க்ளூடிங் -7/3, -7/3 சேர்த்து இங்கே வந்து ஈக்குவல் இருக்கு இல்லையா, -7/3 உண்டு. அப்போ க்ளோஸ்டு ப்ராக்கெட் 7 -7/3 வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஆகிடும். இதுக்கு இடது பக்கம் உள்ள எல்லாம், இடது பக்கம் உள்ள எல்லாம் அப்படின்னு சொன்னால் -∞ வரைக்கும், அதோட சின்ன நம்பர் தானே, இதுக்கு இடது பக்கம் சரிங்களா. ஸோ அப்போ -∞ வரைக்கும், இன்ஃபினிட்டி வர இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட். அப்போ இது ஒரு செக்மெண்ட்டு. அடுத்து 7/3 ஈக்குவல் இருக்கிறதுனால 7/3 சேர்த்துக்கிடணும். அப்போ 7/3 இன்ஃபினிட்டி வரைக்கும் சரியா, இது எல்லாம் ஓகே. ஸோ அப்போ சிம்பிளாக என்ன சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னால், எக்ஸின் மதிப்பு எக்ஸ் பிலாங் டு -∞-7/3. இப்போ 7/3 வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட், இன்ஃபினிட்டி ஓப்பன் ப்ராக்கெட், யூனியன் 7/3, ∞. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள எக்ஸ்னோட வேல்யூ மட்டும்தான் என்ன செய்யும், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். -7/3 +7/3 நடுவில் உள்ள வேல்யூ நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. -7/3 +7/3 நடுவில் இந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதில் உள்ள நம்பர்ஸ் ஏதாச்சும் எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. -7/3 லெஃப்ட்டில் +7/3 ரைட்டில் உள்ள வேல்யூஸ் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நம்ம இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் சொல்லி இந்த ப்ராப்ளத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். என்னோட டிஸ்கிரிப்ஷன், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.